ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் தினேஷ். நீ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புலிக்கேட் லேக் தான் வந்து போயிட்டுருக்கோம். காலையிலே ஒரு 4 மணிக்கு எஞ்சி கிளம்பலான்ற இந்த ரைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:30 இப்போ தான் நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னா 50 கிட்ட நாங்கள் இருக்கோம். பரவாயில்ல, இந்த ரைடு வந்து இப்போயே இப்படியே கூட ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்ல தான். நாங்கள் வந்து கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா ஒரு 60 கிலோமீட்டர் கட்டுச்சு, ஆனால் அதில் 15 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளேயே கட்டுச்சு. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம்னா ஹைவேவே கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஹைவேன்றத விட இந்த மாதிரி 3-லேன் 6-லேன் ரோட்ஸே கனெக்ட் ஆச்சு. பரவாயில்ல, இந்த ரோட்டில் ஓட்டு போகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது, ஏன்னா இது ஒரு புது ரூட். ஸோ வாங்க, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன இருக்குது, இந்த புலிக்கேட் லேக் போகிற வழியில் புலிக்கேட் லேக்கில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்புடின்னா, ஒரு செலிபிரிட்டி யூடியூபர் தான் வந்து வந்திருக்காங்க. ஆமாங்க, யாராக இருந்தால் செலிபிரிட்டி யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்புடின்னா, என் கூட இப்போ பில்லியெல்லாம் வந்துட்டுருக்காரு. நான் அவரை பற்றி போக போக சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த ரைடு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிபிரிட்டி தான். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஷாம் ப்ரோ. அவரோட யூடியூப் சேனல் வந்து ஆர்கே ஆன்போர்டு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரிவ்யூஸ், பைக் ரிவ்யூஸ் இதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காரு இப்போ ரீசன்ட் டைம்ஸில். சொல்லப்போனால் நான் அவரோட பிக் ஃபேன். அவர் கூட இந்த ரைடு போகிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது எனக்கு. எல்லாருமே நிற்பாங்கன்னு பார்த்தா சிக்னலில் யாருமே நிற்கவும் மாட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தடா, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா சைடு போகிறது எல்லாமே நினைக்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வரைக்கும் போகலாம், ஷேரியோட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் இன்றைக்கி அது நடக்காது. நானும் உங்களை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன், எங்கடா போயிருந்த எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட்டு இதுக்கு நான் ஒரு உண்மையான காரணத்தை சொல்லணுன்னா, ஒர்க் இருந்துச்சு, அதாவது ஆஃபீஸ் ஒர்க், பர்சனல் ஒர்க் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கக்கூட முடியல. எடுத்தால் கூட அப்பப்போ கேப்பில் வந்து எடிட் பண்ணி போடலாம், பட் நம்மளால் எடுக்கக்கூட முடியல. புலிக்கேட் லேக் இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். இது நம்ம வந்து லாஸ்ட் மந்த்தே பண்ண வேண்டிய ரைடு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரைட் பண்ணுறோம். நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புலிக்கேட்டில் போயிட்டு நைட்டில் ஸ்டே பண்ணலாம் எல்லாமே சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் இப்போ போகிறது ஜஸ்ட் அது என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கிடையாது, ரொம்ப நாளாக ஆச்சு, ஒரு ஷார்ட் ஸ்பின் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ ஏதோ டோல் பூத் வருது, எங்கே இருக்கோம் என்னென்னலாம் ஒன்றும் தெரியல. பட் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும், அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் அப்போ தான் சொன்னேன் ஹைவே வரும், ஹைவே வரும்னு பார்த்தா கடைசியாக பாருங்கள் இந்த மாதிரி சிங்கிள் லேனு, அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லாரியாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லோடு ஏற்றுற லாரி தான், வேறு இவருக்கு ஃபுல்லாக தண்ணி எல்லாமே வந்து இந்த சென்னை 800 போர்ட்லேருந்து வர லாரி, அப்புறம் போர்ட்லேருந்து வர லாரி எல்லாமே அந்த மாதிரியாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த ஆந்திரா இந்த சைடெல்லாம் போகிறது போல் பயங்கரமாக வந்து இந்த பாருங்கள் முன்னாடி கூட ஒரு லாரி தான் போகுது. ஃபுல்லாக எல்லாமே மண்ணோட இல்லை என்னன்னே தெரிலங்க, ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏ என்ன இருக்குது, அதேமாதிரி காக்கா, ஏகப்பட்ட காக்கா இருக்குங்க சுற்றி சுற்றி, அவ்வளோ காக்கா இருக்குது பாருங்க. வழி கேட்டால் கூட தரமாட்டானுங்க, அவனுங்க இப்படியே வச்சு அடைச்சி இழுத்துட்டு தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறானுங்க. ரோடு நல்ல ரோடாக இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம், எங்கள் தப்பு தான் அது போல். ஹைவே அது மேப்பில் கூகுள் மேப்பில் பார்க்கும்போதெல்லாம் ரோடு நல்லா தான் இருந்துச்சு, அதாவது ரூட்டு பார்த்தா நல்ல ரோடு மாதிரி தான் காட்டுச்சு. அப்புறம் இங்கே பார்த்தா தெரியுது எல்லாமே வந்து ஊர் ரோடாக இருக்குது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15 கிலோமீட்டர் நாங்கள் வந்து அந்த ஹைவேயில் வந்திருப்போம், மற்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஊர் ரோடாக தான் இருக்குது. எல்லாம் மக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நம்மளால் வந்து ஒரு 60 தாண்டியே க்ரூஸ் பண்ணுறது பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி ரோடு எம்டியாக இருந்தால் வச்சு முறுக்கிக்கலாம், ஆனால் அதுவும் ரோடு நல்லா இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது அங்கங்கே பேட்ச் பேட்சாக வந்து ஏதோ ஒட்டி வச்ச மாதிரி வந்து ஒட்டி வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி போனால் தான் ஒரு நல்ல டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ 800 தாண்டியாச்சு. இங்கேருந்து அடுத்த ஸ்டாப் வந்து பொன்னேரின்னு நினைக்கிறேன், மீஞ்சூர், பொன்னேரி இதெல்லாம் வரும். இன்னும் நமக்கு வந்து எஸ்டிமேட்டட் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது.
எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லாரிஸ் லாரிஸ் லாரிஸாக தாங்க இருக்கு. ரிட்டர்ன் வரும்போது வேணா அந்த அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று காட்டுது, அதில் ஏறி போயிட வேண்டியதான் நினைச்சு பெட்டர். அவுட்டர் ரிங் ரோடு வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சுத்து, பட் இருந்தாலும் வந்து அது ரூட் நல்லா இருக்கும். இதுதான் வந்து அவுட்டர் ரிங் ரோடு போகிறதுக்கான வழி. இது வழியாக போனோம்னா நம்ம கோயம்பேடு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சென்னைக்கு நான் புதுசு. ஸோ வாங்க இன்னும் போக போக இந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். வெற்றிகரமாக வந்து நாங்கள் வந்து ரூட்டை பிடிச்சி வந்திருக்கோம். கரெக்டான ரூட்டில் தான் நாங்கள் வந்திருக்கோம்னு ஒன்று சொல்ல போனோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டரோ கட்டிச்சு. பட் ஆனால் இந்த ஒரு செகண்ட் ஆஃப் ரூட் வந்து சீரியஸாக சொல்கிறேங்க, செம்ம ரூட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்காது. நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. மற்றதெல்லாமே வந்து ரூட்டு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இங்கே நடுவில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ரயில்வே கிராசிங்கு, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக குட்டி குட்டியாக ஊர், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரெண்டு சைடுமே நல்லா லேண்டு, அந்த ஒரு சிட்டி லைஃபையும் மொத்தமாக தாண்டி எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குங்க. மொத்தமாக கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கும்போது. இங்கே இப்படி இருக்குன்னா இன்னும் அங்கே போனால் நமக்கு வந்து எப்படி எக்ஸைட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். நம்ம ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ லேட்டாக வந்ததுமே எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா சன்ரைஸ் வந்து ஒன்றும் ப்ராப்பராக இல்லை. அதனால் வந்து கவலைப்படாமல் நாங்கள் வந்து ரைட் பண்ணிருக்கோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போனதுக்கப்புறம் அங்கே என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னும் வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ உள்ளே வந்து கேமரா போட்டு பார்க்குறது லாங் டிஸ்டன்ஸ் நான் பெஞ்சு போட்டு பார்த்துருவேன். நீங்கள் ஜாலியாக தண்ணி அடிப்பா அடிப்பாங்க ஜாலியாக என்ன? சரி, உள்ளே வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஆகும் உள்ளே போகிறதுக்கு? இங்கே ஒரு கால் ஒரு மணி ஆகும். கால் மணி நேரம் தான் உள்ளே போனால் அந்த நீச்சல் அடிக்கிற அந்த மாதிரி எதுவும் பண்ணலாமா இல்லை எப்படின்? நைட்டில் பகலில் பண்ணலாம். என்ன பண்ணலாம் நைட்டு? ஓகே, இங்கே வந்து போயிட்டு வரதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகும்? ஒரு ஆளுக்கு கும்பல் ஒரு போட்டுக்கு சாப்பாடு இப்போ ரெண்டு மூணு பேர் மட்டும் வந்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்தாலும் 2000 ரூபா ஒரு போட்டு அதுக்கு மேலே போகிறவங்க தான் 2 போட்டு பேசிட்டு போவோம். ஓகே, இதுக்குள்ளே இந்த சைடு போனால் வரணும்னா பீச் இருக்கானே உள்ள கடைசியில்? வில்லேஜ் மட்டும்தான், பீச் எல்லாம் எதுவுமே கிடையாது. நடந்து போவோம், வண்டி பார்க் பண்ணி இடம் இருக்காது, இடம் இருக்காது, நிப்பாட்டிட்டு போய் போயிட்டு வந்து. ஸோ இதுதான் கைஸ் வந்து பழவேற்காடு போட்டிங் ஸ்பாட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மள்ட்ட ஒரு அண்ணன் வந்து எல்லாமே பேசிகிட்டு இருந்தார். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொக்கு நாரை எல்லாமே இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. உங்களுக்கு வந்து தெரியுதான் தெரியல, இருங்க நான் வந்து என்னோடய கேமராவில் ஃபோன் கேமராவில் நான் அப்படியே எடுத்து காட்டுறேன். ஃபோன் கேமராலுமே அந்தளவுக்கு தெளிவாக தெரில கைஸ் ஆக்சுவலாக. ஆனால் செமையாக இருக்குது. இவர்கிட்ட தான் வந்து இந்த போட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டோம். நீங்கள் வந்து இப்போ போட்டிங் வர போகிறீங்க, நைட்டு போய் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் இப்போ நம்ம வந்த வழியில் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக போய் நீங்கள் வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். நம்ம நைட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து கிளம்பி வந்துக்க வேண்டியதான். ஸோ ஹலோ கைஸ் குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பழவேற்காடு பீச். அது என்ன ப்ரோ? பழவேற்காடு தானே? ஆ, பழவேற்காடு பீச்சில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு லைட் ஹவுஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிபிரிட்டி யூடியூபர் வந்து ஒருத்தர் இருக்கார். நான் வரும்போதே வந்து நிறைய சொல்லியிருந்தேன் அவரை பற்றி. ஆர்கே ஆன் போர்டு அதுதான் வந்து அவரோட சேனல் ஆக்சுவலாக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்கே ப்ரோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ப்ரோ, உங்களை தான் ப்ரோ காட்டுறேன். இங்கே ப்ரோ இந்த பிராண்ட் இன்டகிரேஷன் மேலெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் மூஞ்சி காட்டுறதா நான் விரும்பல. இல்லை ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எஸ் ப்ரோ, ரியலி ஃபைன். பட் ஆனால் இவ்வளவு அமைதியான ஒரு கடல் நான் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. அதை நம்ம வந்து அப்படியே பின்னாடி வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கலாம். சி அப்படி சொல்லுவாங்க, நல்லா இருக்கேன்.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரபல யூடியூபருடன் ஒரு நாள் தலைவனோட ஒரு ஸோ இன்னைக்கு வந்து இந்த ரைடு நடக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ தான். ஏன்னா அவர் காலைல எழுப்பி விட்டாரு என்ன, ஏன்னா நான் தான் லேட்டாக வந்தேன். இல்லை அவர் தான் நீ காலைல எழுப்பி விட்டாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த ரைடு இப்போ இது வரைக்கும் எப்படி போச்சு? எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நல்லா போச்சு. சென்னையில் வந்துட்டு இத்தனை நாள் சிட்டியில் இருந்து அப்பாடா ஒரு வழியாக வெளியில் வந்தோம், பார்த்தா இந்த இடம் வந்துட்டு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக மைண்டு ஃப்ரீயாக. பட் ஆனால் சுற்றி பார்க்கறதுக்குலாம் நீங்கள் நிறையா இருக்கும், ரொம்பலாம் எதிர்பார்த்தெல்லாம் வராதிங்க, எதிர்பார்த்தெல்லாம் வரவே வராதிங்க. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா மனசுக்கு அமைதியாக இருக்குது. அந்த அமைதியை வந்து நான் இப்ப வந்து காட்டுறேன். அப்படி ஆனா தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வந்துடாதீங்க, ஒரு பத்து பேரும் கூட்டமா வாங்க, கூட்டமா வாங்க வரவங்க. வெயிட் பண்ண முடியும். இப்ப நான் வந்து அந்த அமைதியான ஒரு அழகிய கடற்கரையை நாங்க வந்து காட்டுறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் டெஸ்ட் சீன். நாங்க பார்த்த வரைக்குமே இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு அலை இல்ல, அமைதியா இருக்கு. அது இதெல்லாம் வந்து அமைதியான அலைங்க சொல்ல போனா. இதெல்லாம் அலையே கிடையாது, பாக்கணும்னா கணக்குலயே சேர்த்து கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த வேவ்ஸ் வந்து வரும்போது சூப்பராக இருக்குங்க. அப்படியே வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி வளையுது, நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வேவ்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம். இந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா நான் அடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ வேவ்ஸ் நல்லா ஹையாக வரும்போது அவ்வளோதாங்க. இந்த பிரிட்ஜு தாண்டினா பழவேற்காடே முடிஞ்சிங்க மொத்தமாக. இந்த பிரிட்ஜு மட்டும்தான், ஊரே தாண்டிடுவோம் அவ்வளோதான். வந்த வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஒரு ரைடு அடிக்கணும்னு அடித்தாச்சு வந்தாச்சு. ஆனால் இங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. போயிட்டு ஒரு டீ போட்டிங் போனாதான் ப்ரோ இங்கே கண்டென்ட். அதுதான் நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். போட்டிங் எல்லாம் உள்ளே போனாதான் நம்ம போய் ஒரு டீயை குடிச்சிட்டு. நாங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லை. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஏமாந்துடாதீங்க. அதாவது இன்னும் வந்து மாசாக பிளான் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நமக்கு முன்னாடி சொல்கிறேன் போட்டிருப்பாங்க, ப்ரோ அங்கே போங்க ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, இந்த மாதிரி வேற மாதிரி அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த லெவலில் இந்த இடமும் சீன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் ரைட் போகணும்னு சொல்லி வந்தீங்கன்னா வரலாம். ஒரு ரோடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது ஸ்டார்டிங் ஒரு 20 கிலோமீட்டர் தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு போட்டிங் போகிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பேர்ட்ஸ் வியூ பண்ணலாம். அடுத்து விட்டிங்கன்னா அங்கே கிடைக்கிற ஃபுட்டு ஃபிஷ்ஷு இதெல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதை விட்டால் பீச்சு, லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ்லேயும் நாங்கள் ஏறலாமான்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோடு இல்லைன்ட்டாங்க. ஏன்னா வந்து முன்னாடி போன சந்ததிகள் வந்து சமூகம் பண்ணனால வந்து ஏற அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இல்லைன்னா அதையாவது வந்து காசு இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு காசை கட்டி உள்ள போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம். கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது இடத்த பற்றி. ஏன்னா எல்லாம் வெள்ளை கொடுத்த ஹைப் எப்படி நம்பி நீங்களும் வந்து ஏமாறாதீங்க. இந்த இடத்துல சொல்ல போனால் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நைட் ஸ்டே பண்ணிட்டு ஒரு மார்னிங் வரையும் நீங்கள் இருந்து எந்திச்சிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு பேர்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பி ஊருக்கு வரலாம். அவ்வளோதான். இது இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இவ்வளோ தான். இதே நீங்கள் இங்கே வர்றது அப்படின்னா நீங்கள் போட்டிங் எதுவும் வர போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட க்ரௌடு நீங்கள் எவ்வளோ கேதர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் காசு கம்மி பண்ணலாம் ஒரு பெர் ஹெட்டுக்கு. நாங்கள் வந்து கேட்டதுக்கு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க 2500 ஒரு போட்டுக்கு. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு போட்டுக்கு 2500 அவ்வளோதான். மற்றபடி வந்து எத்தனை பேர் போனாலும் சரி 2500 தான். எனக்கு தெரிஞ்சு திரும்ப நம்ம வந்த ரூட்டில் தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வீடியோ இதோட வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சி பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் தினேஷ். பை பை, டேக் கேர்.